ஹாய், ஹலோ, வெல்கம் டு கீதூஸ் லைப்ரரி. இன்றைக்கி மைசூர் பாக்கு, கீ மைசூர் பா எப்படி பண்ணலாம், அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இந்த 500 கிராம் சுகரை போட்டுட்டு அது ஃபுல்லாக மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ தண்ணி ஊற்றி அதை ஃபுல்லாக கிண்டிகிட்டே வாங்க. அந்த சுகர் நல்லா டைல்யூட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கூட சுகர் வந்து கிரானுவல்ஸ் தெரியாத அளவுக்கு நல்லா டைல்யூட் ஆயிடணும். கொதிக்கணும் அது இல்லை கம்பி பாகுப்பதும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சுகர் நல்லா கரைஞ்சிட்டா போதும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அதை சிப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த 1 லிட்டர் கீ என்ன பண்ணுங்கள், நல்லா உருக்கி வச்சுருங்க. ஸோ இதுவும் கொதிக்கணுன்ற மாதிரிலாம் கிடையாது, உருக்கி வச்சுட்டா போதும். உருக்கி அதை ஒரு பாத்திரத்தில் சிப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதை சிப் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம மாவு வறுத்து ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கிண்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு 250 கிராம் கடலை மாவு, அதை எடுத்து அதுவும் அடிக்கனமான பாத்திரத்துலேயே எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும், வறுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது அந்த மாவுள்ள இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் சால்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நல்லா பச்சை வாசனை போனதுக்கு இந்த மாவை வறுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த கீயை வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். பாதி ஆட் பண்ணால் போதும். பாதி ஆட் பண்ணும்போது இந்த கீலேயே வந்து இந்த மாவு நல்லா வெந்து வரும். த்ரூ அவுட் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ எங்கேயுமே நம்ம கை எடுக்கவே கூடாது. ஸோ ஹாஃப் குக்குடு ஆனதுக்கப்புறம், அதாவது பாதி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை ஊற்றி கைவிடாமல் கிளற ஆரம்பிச்சிடணும். இது மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணோம், ஃபில்ட்ரு பண்ணி ரெடியாக தான் வச்சுருப்போம். அதுவும் ஹீட் ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஸோ கிளறும்போது ஃபஸ்ட்டு வாட்டரியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது நல்லா குக்காகி திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த திக்கார ஸ்டேஜ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அகைன் கீ வந்து நம்ம உருக்கி வச்சுருப்போம், அதை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடணும். ஸோ இது கீ மைசூர்பா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கீ ஆட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ மாவு வெந்ததும் கீயில் தான் வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் திருப்பி பேலன்ஸில் இருக்கிறதுல பாதி கீயை ஊற்றி கிண்ட ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதையும் அப்சர்வ் பண்ணி தான் மாவு வேக ஆரம்பிக்கும். ஸோ திருப்பி என்ன பண்ணணும், பேலன்ஸ் இருக்கிற கீ ஃபுல்லாகவே ஊற்றிடுங்க. மிச்சம் எதுவுமே வச்சுக்க தேவையில்லை, ஃபுல்லாகவே சரியாக வந்துடும். அப்போ தான் இது வந்து ஃபுல்லாக ஒரு கீ மைசூர்பான்ற மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கீ பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம கிரீஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். சும்மா ஒரு 10 ml தான் ஆகும். எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கிரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பதம். இந்த மாதிரி ஒட்டாமல் ஒரு மாதிரி முறை வர மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். இதுக்கு மேலே வைக்க தேவையில்லை. இதுக்கு மேலே வச்சால் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, கிரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதில் இதை அப்படியே ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். எதுவுமே டச் பண்ணவே கூடாது. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நைஃப்பில் கீயை நல்லா தடவி வச்சுக்கோங்க. இது 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து நல்லா வந்து பீஸ்க்கு நீங்கள் கீரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இதை அப்படியே ஆப்போசிட் சைடு தட்டி விட்டிங்கன்னா பீசஸ் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தட்டி விட்டிங்கன்னா அது பீசஸ் வந்து உடையாமல் விழுந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைஃப் வந்து அப்வர்ட் அண்ட் டவுன்வேர்டில் வந்து லைட்டாக பீஸ் போடும்போது பண்ணுங்கள். ஒரேடியாக இழுத்துட்டிங்கன்னா கலைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.